Hi friends, welcome to Kavi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மத்தி மீன் குழம்பு சூப்பரா எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் இப்ப ஒரு panல ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன். நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வெங்காய வடகம் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இது வதங்கினதும் நான் வந்துட்டு ஒரு 20 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நான் அதையும் வதக்கிக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் ஜூஸாக, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட ட்ரை மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ப்ளெயின் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு, தனியாத்தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு. இது வந்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை வந்துட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் இது மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த சமயத்தில் நான் மத்தி மீன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மீன் எல்லாமே நல்லா இந்த குழம்புல மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு போட்டுக்கணும். இப்போ மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நான் வந்துட்டு மீன் ஃபுல்லாக வந்துட்டு அந்த குழம்புல மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மீன் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால நல்லா இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 3-4 ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் இது வேகட்டும். நடுவில் ஒரு தடவை நம்ம மீனை லேசாக வந்துட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மத்தி மீன் குழம்பு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கவிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.